ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். உழைப்பால் உயர்ந்த மாமனிதர் திரு K.R. நாகராஜன் அவரை பற்றி தான் நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டியை மீட்டெடுப்பதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. நமது பாரம்பரிய உடைகளை அணிபவர்களுக்கு மதிப்பு கிடையாது என்கிற மாயையை உடைத்தெறிகிறது ராம்ராஜ் காட்டன் நிறுவனம். வேட்டியை வைத்து தொழில் செய்யலாம் என்று ஆரம்பத்தில் நினைத்தபோது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் தடுத்தார்களாம். காரணம், வேட்டிக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான். தொடக்கத்தில் சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டாலும் தொழில்நுட்பத்தை சரியாக கலந்து வேட்டி வியாபாரத்தில் வெற்றி நடை போட்டாராம் இந்த வெற்றியின் வேந்தன். ஆமாங்க, இன்னும் வேட்டி என்ற பெயர் சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது ராம்ராஜ் வேஷ்டி தான். எத்தனையோ பிராண்டுகள் வந்தாலும் ராம்ராஜ் வேஷ்டிக்கு இணையாகாது. திரு K.R. நாகராஜ் அவர்கள் தனது 20வது வயதில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை பற்றி நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய சகாக்கள், அதாவது தன்னுடன் பிஸ்னஸ் செய்யும் நண்பர்களோட இரவு 5-star ஹோட்டலுக்கு உணவுக்கு சென்றிருந்தாராம். அங்கு தன்னுடன் வந்த நண்பர்கள் அனைவரும் சூட் அணிந்திருந்தாராம். ஆனால் ராம்ராஜ் அவர்கள் வேஷ்டியும் சட்டையும் அணிந்திருந்தார். நாகராஜ் அவர்களுடன் வந்த நண்பர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் இவரை மட்டும் காவலாளி வெளியே நிறுத்திவிட்டார். மற்றொரு வரவேற்பாளர் அவரை போர்ட் ரூமுக்குள் அனுமதிப்பதற்கு முன் அவரது சான்றுகளை சரிபார்க்க கோரினார். இந்த நடவடிக்கை இவரை மிக வருத்தத்தில் ஆழ்த்தியது. இந்த நடத்தையே ராம்ராஜ் காட்டன் உருவாவதற்கு முதல் படியாக இருந்ததாம். 1977 SSLC முடித்த பின்னர் நாகராஜ் மேற்படிப்பு படிக்க போதிய பணம் இல்லாததை உணர்ந்தார். சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்திருந்ததால் கல்லூரிக்கு செல்வது மிக கடினமாக இருந்தது. அதனால் நேரடியாக வியாபாரத்தில் இறங்கி அதன் தந்திரங்களை கற்றுக்கொள்ள முடிவெடுத்தார். 1987 வாக்கில் ராம்ராஜ் காதி ட்ரேடர்ஸ் ராம்ராஜ் காட்டன் ஆனதாம். ஏனென்றால் காதிக்கு பதிலாக பருத்தி மாற்றப்பட்டது. திரு நாகராஜ் அவர்களின் அயராத உழைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நினைவுகள் சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் கீதத்தை பெற்றிருந்தது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது என்று தெரிவிக்கும் இந்த விளம்பரம். இந்த விளம்பரங்கள் திரைப்பட நட்சத்திரங்கள், தொழிலதிபர்கள் மற்றும் டோத்தி உடை அணிந்த ஆண்கள் இருந்தார்கள். 5-star ஹோட்டல், வங்கிகள் மற்றும் பிற முக்கிய இடங்களில் பளபளப்பான கார்களில் இருந்து இறங்கினர். அவர்களுக்கு பாதுகாப்பு காவலர், வரவேற்பாளர் மற்றும் யானை கூட வணக்கம் சொன்னது. வேட்டி மரியாதைக்குரியதுதான் என்று திரு நாகராஜ் அவர்கள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தார். பாருங்க, வேஷ்டி கட்டிக்கிட்டு போனதுனால ஒரு முறை அவரை வந்து 5-star ஹோட்டலில் அனுமதிக்காதவங்க அடுத்து அவரோட நிலை மாறினதுக்கு பிறகு அந்த வேஷ்டிக்கே எவ்வளவு மதிப்பை அவர் பெற்று கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது. K.R. நாகராஜ் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்கிறாரு. இவரோட ஸ்டோரி நமக்கு நல்ல ஊக்குவிப்பை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.